சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய ரயில்வேயை கார்பன் வெளியேற்றம் இல்லாத போக்குவரத்தாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் ரயில்வேயின் காலி இடங்களில் சூரிய மின்சக்தி திட்டங்கள் அமைத்து எரிசக்தி தேவையில் தன்னிறைவு பெற இந்திய ரயில்வே முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் ரயில் போக்குவரத்துக்கு தேவையான மின்சாரத்துக்கு சூரிய மின்சக்தியை பயன்படுத்த ரயில்வே உறுதிபூண்டுள்ளதாகவும் இதற்காக ரயில்வேக்கு சொந்தமான காலி இடங்களில் சூரிய மின்சக்தி நிலையங்களை மிகப்பெரிய அளவில் அமைக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் ரயில் போக்குவரத்து பசுமை திட்டமாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியேற்றம் இல்லாத போக்குவரத்தாக ரயில்வே மாறுவதற்கு சூரிய சக்தி மின் திட்ட பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் ரயில்வே துறையின் தற்போதைய எரிசக்தி தேவைகளை சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டம் நிறைவேற்றும் என பியூஷ் கோயல் தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி பீனா ஆகிய இடங்களில் உள்ள சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன இந்த மின்சாரம் ரயில்வே போக்குவரத்தான மின்சாரத் தொகுப்புடன் இணைக்கப்படும் இதற்கான பரிசோதனை நடைபெற்று வருகின்றன இது ரயில்வே துறை சுயசார்பு இந்தியா மற்றும் பசுமை மயமாக மாறுவதற்கு உதவும் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்